அன்புக்குரிய சகோதரர்களே, நாவினால ஏற்படக்கூடிய நிறைய பாவங்கள் இருக்கிறது. அதுல பிரதானமானது உண்டு புறம் பேசுதல் என்கிறது, கோர சொல்வது என்கிறது. இது இன்றைக்கு சர்வசாதாரணமாக ஆகியிருக்கிறது. ஒரு காலத்திலே ஒருவர் புறம் பேசலாம், அந்த கோல் என்கிறது அல்லது புறம் என்கிறது அவர் யார்கிட்ட பேசுகிறாரோ அவங்களுக்கு மட்டும் உரியதாக இருக்கும். தொலைத்தொடர்பு சாதனங்கள் வந்ததுக்கு பிறகு வேணுமென்றால் டெலிபோன்ல வேண்டா பேசிக்கொள்ளலாம். ஆனால் இப்போது இருக்கக்கூடிய சமூக வலைத்தளங்கள் அதிகரித்திருக்கிற காரணத்தினால் ஏதாவது ஒரு தகவல் கிடைத்தால் அந்த தகவல் உண்மையா பொய்யா என்று தெரியாமல் நாம் பரப்பி விடுகிற காரணத்தினால் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு, லட்சக்கணக்கான மக்களுக்கு அந்த செய்தி போய் சேர்கிறது. இன்றைக்கு நிறைய பேர் சொந்த பேரிலும் கள்ள பேரிலும் அதாவது பேஸ்புக் ஐடிகளை ஓபன் பண்ணி கொடுக்கிறார்கள். பிடித்தவர்கள் பிடித்தவர்களை புகழ்வதற்காகவும் பிடிக்காதவர்களை இகழ்வதற்காகவும் அதை பயன்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய சூழலை நாங்கள் பார்க்கிறோம். ஒருவரை ஒருவர் மீது விருப்பம் இல்லை என்று சொன்னால், அவரை பற்றி ஒரு தப்பான தகவல் கிடைத்தால் அது உண்மையா பொய்யா என்று பார்ப்பதும் கிடையாது, அதை உடனே பரப்பி விடுகிறோம். இந்த நிலை இன்றைக்கு மார்க்கத்தை பேணுகிறத்தில் இருக்கிறது, மார்க்கத்தின் பேரில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு தனி மனிதனுடைய தவறுகளை பகிரங்கப்படுத்துவது என்கிறது மார்க்கத்தில் வரையறைகளோடு சில இடங்களில் நபிசுவாசன் அனுமதித்திருக்கிறார்கள். அவங்கள்ட்ட இருந்து மக்களை எச்சரிக்கை செய்வதற்கு, இது எங்களுக்கு யாரை பிடிக்கலையோ அவங்களை பற்றி ஒரு தப்பான தகவல் வந்தால் உடனே அது பகிரப்படுகிறது. நாம் சில நேரங்களில் சில செய்திகளை போடுகிறோம், அந்த செய்தி பொய்யாக இருந்தாலும் சரி அந்த மக்களிடத்திலே போக வேண்டும், அவங்களுடைய தரம் குறைய வேண்டும், அவங்களுடைய அந்தஸ்து குறைய வேண்டும், அல்லது இந்த ஜமாத்தை பற்றிய தப்பெண்ணம் உருவாக வேண்டும். இந்த நோக்கத்தில் நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இதுவே நாங்கள் தவறான ஒரு செய்தியை பரப்பினால் அதன் மூலமாக சில வேளை பாதிக்கப்பட்டவற்றில் நேரடியாக போய் நாம் மன்னிப்பு கேட்டால் கூட நாம் யாருக்கெல்லாம் அதை பரப்பினோமோ அவங்கள்ட்ட எல்லாம் நாங்கள் சொன்னது பொய் அல்லது தவறான செய்தி என்று சொல்வதற்குரிய வாய்ப்பு கிடையாது. எனவே இது கடந்த காலத்தை விட இன்று நாம் நிறைய பாவம் செய்யக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே, உங்களுக்கு கைபா புறம் பேசுதல் என்றால் என்ன என்று தெரியுமா என்று சஹாபாக்களிடத்திலே கேட்கிறார்கள். அப்போது சஹாபாக்கள் சொல்கிறார்கள், சஹாபாக்கள் ரசூலுல்லாஹிடத்திலே விளக்கம் கேட்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், விக்ருகா ஹாக பிமா யக்ரஹு, உன் சகோதரன் வெறுக்கக்கூடியதை நீ நினைவூட்டுவது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்போது தபீத்தவர்கள் கேட்கிறார்கள், யார் ரசூலல்லாஹ், நாம் சொல்லக்கூடிய அந்த குறை அந்த மனிதரிடத்தில் இருந்தாலும் அது புறமாகுமா? ஒருவரை பத்தி நாம் ஒரு செய்தியை சொல்கிறோம், அவர் உண்மையிலே அந்த தவறு செய்தவர், அப்படி இருந்தாலும் அது புறமா என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொல்வது அவரிடத்தில் இருந்தால்தான் அது புறம், அவரிடத்தில் இல்லாததை சொன்னால் அது அவதூறு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய குறையை சொல்வதுதான் புறம், அதுதான் ஹராம். குறை இல்லாத நீங்க இல்லாதது சொன்னீங்கன்னா அது இட்டு கட்டி அவதூறு சொல்றது, அது அதை விட பெரிய பாவம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த வசனத்திலே நபி அவங்க பாவித்தது, விக்ருக ஹாக்க பிமா யக்ரஹு, நாம் தமிழில் சொல்கிற போது உன் சகோதரனை பத்தி வெறுக்கக்கூடிய அவன் வெறுக்கக்கூடிய ஒரு செய்தியை சொல்வது என்றுதான் நாங்கள் சொல்வோம். விக்ர என்று சொன்னால் சொல்வதையும் குறிக்கும், நினைவூட்டுவதையும் குறிக்கும், சைகினை மூலமாக செஞ்சு காட்டுவதையும் குறிக்கும். ஆனால் அந்த வார்த்தை கொஞ்சம் விசாலமானது, வெறுமனே வாயால மட்டுமல்ல எழுத்தாலையும் புறம் வரலாம். இமாம் நவவி ரஹ்மமுல்லா அவர்கள் அவங்களுடைய இந்த ஹதீஸ் விளக்கம் எழுதுகிற போது சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால், சிலர் எழுதுகிற போது அறிஞர் என்று தங்களை சொல்லிக் கொள்கிறவர்கள் என்ற வார்த்தையை சொல்கிறார்கள், அல்லது தங்களை சீர்திருத்தவாதியாக காட்டிக் கொள்கிறவர்கள் என்ற வார்த்தையை எழுதுகிறார்கள். ஒரு தனிநபர் குறித்து அறிஞர் என்று சொல்லிக் கொள்ளும் இவர், அல்லது தன்னை சீர்திருத்தவாதி என்று சொல்லிக் கொள்ளும் இவர் என்று சொல்லி ஒரு செய்தியை நாங்கள் எழுதினாலும் அதுவும் புறத்தில் அடங்கும், அவருடைய குறையை நாங்கள் சொல்கிறோம். வாயால் சொல்வது மட்டுமல்ல எழுத்தில் சொல்வதும் புறத்தில் அடங்கும், எழுத்தில் மட்டுமல்ல சைகினையால் சொல்வது கூட புறத்தில் அடங்கும். வயலில் உமசத்தில் உமசா, அதாவது கண்களாலும் சாலைகளாலும் புறம் பேசுகிறவர்களுக்கு வயிறுங்கிற நரகம் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான். வெறும் சைகினையால் கூட புறம் பேசப்படலாம் என்பதை இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்கிற போது இமாம் நவவி ரஹ்மமுல்லா அவர்கள் சொல்கிறார்கள். அதுக்கு ஆதாரமாக ஒரு செய்தியும் அவர்கள் சொல்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பத்தி சொல்கிற போது அவங்க கொஞ்சம் கட்டையா இருப்பாங்க.
இப்படி கையால கட்டுங்கிறத சைதனை செஞ்சு காட்டிய போது அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்தார்கள். ஆக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எழுத்தில பேச்சில சைகினையில சாலை மாலையாக அடுத்தவரை பத்தி அவர் பார்த்தார்னா வெறுப்பார் என்ற ஒரு தகவலை நாங்கள் வெளிப்படுத்துகிற விதமாக, ஒரு செய்தியை வெளிப்படுத்தும் விதமாக நாங்கள் ஏதாவது செய்தால் கூட அது வந்து இந்த ஹராத்துல சேரும். இது நமீமா என்று ஒன்று இருக்கிறது. இந்த நமீமா என்றதற்கு புறத்துக்கும் ரெண்டு வித்தியாசம் இருக்கிறது. புறம் பேசுகிறவரு அடுத்தவனுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணணும், மூட்டிவிடணும், சண்டை பிடிக்க செய்யணும் என்ற எந்த நோக்கமும் இல்லாம கூட சொல்லலாம். ஆனால் நமீமா என்று சொல்வது ஒருவரை பத்தி இன்னொருத்தர் ஒரு செய்தியை சொல்வது ரெண்டு பேருடைய உறவையும் சிதைக்கிறதுக்காக, ரெண்டு பேருடைய மனசுக்குள்ளையும் முரண்பாட்டை உருவதற்காக இங்க உள்ளது அங்கேயும் அங்க உள்ளது இங்கேயும் மாத்தி மாத்தி சொல்வதை நமீமா என்று சொல்வார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அதாவது குறிப்பாக இந்த தேர்தல் காலங்களில் இது மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு செய்தி. செய்திகளை அங்கு ஒவ்வொருவரும் அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துல் வஜ்ஹைன் என்று சொன்னார்கள். மனிதர்களே ஆக மோசமானவர்கள் துல் வஜ்ஹைன், ரெண்டு முகத்தை உடையவங்க. இந்தியாவில் போகிற போது ஒரு முகத்தோட போவாங்க, அங்கால போகிற போது ஒரு முகத்தோட போவாங்க. அடுத்த இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் இருக்கிற மாதிரி காட்டிக்கொண்டு மூட்டி உருவாக்குவது, இந்த மாதிரி செய்கிறவர்கள் மனிதர்களே ஆக மோசமானவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு ஒரு பயணம் போய் கொண்டிருக்கிறார்கள். ரெண்டு கபர்களை காண்கிறார்கள். அந்த இடத்துல இருந்த ஒரு ஈச்ச மட்டையை ரெண்டாக கிழிச்சு ரெண்டு கபர்களிலும் குத்தினார்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறையில பழக்கத்தில் இல்லாத ஒரு செயல். இதை பார்த்த சஹாபாக்கள் யார சொல்ல ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னொருமா லயுஸிபான், இந்த கபரில் இருக்கக்கூடிய ரெண்டு பேரும் வேதனை செய்யப்படுகிறார்கள். அவர்களுடைய பார்வையில் பெரும்பாவத்துக்காக அவர்கள் வேதனை செய்யப்படவில்லை, ஆனால் அது பெரும்பாவம் தான். ஒருவரை பொறுத்தளவில் அவர் சிறுநீர் கழிக்கிற போது தன்னை மறைத்துக் கொள்ள மாட்டார், அல்லது சிறுநீர் கழித்து விட்டு ஒழுங்காக சுத்தம் செய்ய மாட்டார். மற்றவரை பொறுத்தளவில் அவர் கோல் சொல்லி திரிந்தவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த ஈச்ச ஊரைகள் அவங்களுடைய வேதனையை நான் பார்த்தேன், அவருடைய வேதனைக்காக அதை குறைக்குமாறு அல்லாஹ்விடத்திலே துவா செய்தேன். அல்லாஹ் எனக்கு தந்த சலுகை என்னவென்றால் இந்த ஈச்ச ஓலைகள் காய்கிற வரைக்கும் அவர்களுக்கு வேதனை குறைக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள். இதை வைத்துத்தான் இன்றைக்கு கபர்களிலே பூமரங்களை நாட்டுகிறார்கள். இது வந்து அவங்களுடைய வேதனையை குறைக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புதிய கபருக்கு அதை செய்யவில்லை, வேதனை செய்யப்படுகிறார்கள் என்பதை அறிந்து செய்தார்கள். அல்லாஹ்விடத்திலே துவா செய்தார்கள். அந்த துவாவை அல்லாஹ் கொடுத்த ஒரு சலுகை, இந்த ஈச்ச ஓலை காய்கிற வரைக்கும் அவர்களுக்கு வேதனை குறைக்கப்படும் என்பது. அதுவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முளைக்கக்கூடியதை நாட்டவில்லை, ஈச்ச ஓலை முளைக்காது, அது ஒரு தென்ன ஓலை போட்டது முளைக்காது. அதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டாக கழிச்சு நாட்டினார்கள். அப்ப இந்த ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறம் பேசுகிறவர்களுக்கு கபரிலேயே வேதனை ஆரம்பமாகுவதாக சுட்டி காட்டுகிறார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த நமீமா புறம் கோல் என்ற வட்டத்துக்குள்ள வரக்கூடிய செயல்கள் எங்களிடத்தில் வருமாக இருந்தால் எங்களை நாங்களே அழிச்சுக் கொள்வதாக இருக்கு. இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு செய்தியை சொல்கிறார்கள், ஒரு மனிதன் மிகப்பெரிய பொய்யன் என்பதற்கு என்ன அடையாளம் சொன்னா, காலால கேட்கறதெல்லாம் வாயால ஒருத்தன் பேசுறான்னு சொன்னான், கேட்பதையெல்லாம் ஒருவன் பேசுகிறான் என்றால் அதுதான் அவன் மிகப்பெரிய பொய்யன் என்பதற்கு அடையாளம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கேட்கிற செய்திகள் எல்லாம், கிடைக்கிற செய்தி எல்லாம் அடுத்தவங்களுக்கு பரப்புதல் என்கிறது ஒருவன் பொய்யன் என்பதற்கான அடையாளம் என்கிற ஹதீஸ்கள் ஊடாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே வருகிற செய்திகளை எல்லாம் பரப்புறது போன்ற இந்த செயல்பாடுகள் அவசியமாக தவிர்க்கப்பட வேண்டியது.